தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் அனைத்து மூடப்பட்டுள்ள நிலையில் கள்ளச்சாராயம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட சுமார் 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கெங்கவல்லி பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்த 2 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை அடுத்த பச்சைமலை தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை கெங்கவல்லி, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு சாராயம் விற்பனை செய்வதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்து கெங்கவல்லி பகுதியில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கடம்பூரில் சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனத்தில் சாக்குப்பையில் சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்து வந்த கடம்பூரை சேர்ந்த சின்னதுரையை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 லிட்டர் சாராயம், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணாபுரத்தில் ஆனந்த என்பவருடைய தோட்டத்தில் 2 பேரல்களில் சாராய ஊரல் போட்ட கண்ணனையும் கைது செய்து 200 லிட்டர் சாராய ஊரல்களை கைப்பற்றியதோடு தலைமறைவான தோட்ட உரிமையாளர் ஆனந்தனை தேடி வருகின்றனர். தென்காசி அருகே தனக்கு சொந்தமான தோட்டத்தில் திருட்டுத்தனமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி அருகே உள்ள பட்டாம்பத்து என்ற பகுதியில் பண்டாரம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் திருட்டுத்தனமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குற்றாலம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பண்டாரத்தை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்து சம்பவம் குறித்து குற்றாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வாகன சோதனையில் 2 கைது செய்யப்பட்டு 1 தப்பி ஓடினார். இந்நிலையில் தக்கலை அருகே கேரளபுரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் கேரளபுரத்தைச் சேர்ந்த வினோத், முருகன், சதீஷ் என தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் 2 லிட்டர் சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 2 கைது செய்த தக்கலை காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சதீஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை தடாகத்தில் சாராய காய்ச்சி வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்த 600 லிட்டர் உரலை அழிக்கப்பட்டு 1 கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கோவை தடாகம் பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் சின்ன தடாகம் பகுதியில் உள்ள 1 தோட்டத்தில் சாராய ஊரல் உள்ளதாக தடாகம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது சாராய ஊரல் பேரலுடன் இருந்த மருதாசலம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சாராய ஊரல் அழிக்கப்பட்டது. கடந்த 5 நாட்களில் மட்டும் சுமார் 600 லிட்டர் சாராய ஊரல் அழிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சாராய காய்ச்சல்கள் அதிகரித்தல் காரணமாக போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர்.